கடத்தூர் பேருந்து நிலையம் அருகே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை திரும்ப வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் வன்னிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு வழங்கியதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது தர்மபுரி பாமக சார்பில் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கடத்தூர் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு இந்த வழக்கின் மீது மேல்முறையீடு செய்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உழவர் பேரக்கம் மாநில செயலாளர் வேலுச்சாமி கடந்த அதிமுக ஆட்சிகள் தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது தொடர்பாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தினார் ஆனால் சமூக நீதிக்கு எதிராக திட்டமிட்டு ஒரு சில சமூக விரோதிகளால் மதுரை கிளை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததால் இந்த சட்டம் செல்லாது என தெரிவித்து இருக்கிறது எனவே மீண்டும் இந்த உள் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அரசாங்கம் மாவட்ட தலைவர் இமயவர்மன் முத்துசாமி கோவிந்த சாமி முருகன் ஒன்றிய செயலாளர் சின்னராஜி முத்துக்குமார் தென்னரசு கலைமணி நகர் செயலாளர் கந்தன் ராமசாமி கவுன்சிலர் சங்கர் கோவிந்தசாமி தலைவர் கல்பனா சம்பத் கலைவாணி மெடிக்கல் ரமேஷ் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்